நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு குண உருவாக அது வந்து உலக நியதின்னு சொல்லலாம். அந்த பாத்திரம் நல்லா இருக்க என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அந்த பாத்திரம் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை உபயோகப்படுத்த மாட்டோம் இல்லையா. அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். ஐயோ இத்தனை வருஷமா இந்த பாத்திரம் எனக்கு உதவிச்சு, இத்தனை வருஷமா இந்த பாத்திரம் என் கூட இருந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இதை என்ன பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஒன்று அதை எடுத்து என்ன பண்ணுவோம், ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், காயெல்லாம் கடைக்கு போடுவோம், இல்லை அந்த பாத்திரத்தை போட்டு வேற ஒரு புது பாத்திரத்தை வாங்குவோம். இதுதான் உலகத்தில் இருக்கிற நையதி, நம்ம எல்லாருக்கையிலையும் இருக்கிற ஒரு குணம் இல்லையா. இந்த பாத்திரம் என்று சொல்லணும்னா, இந்த பாத்திரம் நான் உடைந்த பாத்திரம் போலானேன். ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பேரை உடைக்கப்பட்ட அனுபவங்களை வாசிக்கிறோம், ஆனாலும் உடைக்கப்பட்டார் என்று சொல்ல விட அதிகமாக நொறுக்கப்பட்ட ஒரு மனித பாத்திரம் யாருன்னா யோபு. வாழ்க்கையில் அவர் எப்படி பண்ணானோ அதிகமாக, நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் உங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், உடைக்கப்பட்ட அனுபவம் நிச்சயம் உண்டு. இந்த காலவேளையில் நீங்கள் எத்தனை பேர் ஒரு உடைந்த உள்ளத்தோடு உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த தேவசமத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கத்தர் அறிவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக கத்தர் என்ன பண்ண போறாரு, மாற்ற போகிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வரலையே சொல்லாமா, ஹல்லேலூயா. இந்த யோபு அவனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் உடைக்கப்படான்னு சொல்லி முதலாக பார்க்க போகிறோம். வாசிங்க யோபு வந்து 1:3 வாசிங்களாம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகச்சீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடை காரர்களும் இருந்தார்கள். அதனால அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபு எவ்வளவு ஒட்டகம், எவ்வளவு ஆடு இருந்துச்சு, 7000 ஆடு. எவ்வளவு ஒட்டகம், 3000 ஒட்டகம். எவ்வளவு ஏர்மாடு, 500 ஏர்மாடுனா அப்ப எவ்வளவு ஏர் இருந்திருக்கும், நீங்க கற்பனை பண்ணி. ஏர்மாடு 500 ஏர்மாடு, கழுது எவ்வளவு. அப்போ அந்த போக்குவரத்து, அதாவது அவனுடைய போக்குவரத்து, அதாவது அவன் என்ன பண்ணான், கிழக்கத்தி புத்திரி எல்லாரிலும். இப்போ பாருங்க நீங்க மீதி நம்ம நிறைய வசனம் எடுத்தா நேரம் பத்தாது நமக்கு. நான் சொல்றேன், இவன் என்ன பண்ணானா, டக்கு 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 டக்குன்னு ஆச்சு அவனுக்கு செய்தி வந்துட்டே இருக்குது, உன்னுடைய ஒட்டகம் போச்சு, உன்னுடைய ஏர்மாடு போச்சு, உன்னுடைய ஆடு போச்சு, எல்லாம் இழந்து இழந்து கொண்டே இருக்கான். அதாவது அவன் ஒரே ஒரு சில அப்படி அந்த முதல் அதிகாரம் முடிக்கிறதுக்குள்ளாவே எல்லா தன்னுடைய பொருளாதார ரீதியாக தன்னுடைய சொத்து பத்திரம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான், எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. அவன்கிட்ட அவனுக்கு திரளான வேலைக்காரன் தாங்க. அந்த அந்த ஒவ்வொரு செய்தியும் சொல்லு, அந்த செய்தியே சொல்வதற்கு ஒரு வேலைக்காரன் ஓடி வந்தான் இல்லையா, மீதி வேலைக்காரன் யாரும் இல்லை. அதான் செய்தி, அந்த செய்தி சொல்ல சொல்ல, நான் மட்டும் தப்பிச்சு வந்தேன், நான் மட்டும் தப்பிச்சு வந்தேன் சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு துர்செய்தியை சொல்கிறான் பாருங்க. அப்போ யோபு முதலாவது பொருளாதார ரீதியில், அதாவது பண ரீதியில் அவனுடைய வசதி வாய்ப்புகள் என்ன பண்ணான், எல்லாவற்றையும் இழந்து உடைக்கப்பட்ட அவனுக்கு நஷ்டம் 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 நஷ்டம். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அவன் உடைக்கப்பட்ட பாத்திரம் மாறினான் பாருங்க. அவன் வேதம் சொல்லுது, அவன் எப்படி சொல்லுது, அவன் கிழக்கத்தி புத்திர இல்ல, இப்போ என்ன ஆயிட்டான், பெரியவனா இருந்தவன், இவ்வளவு இருந்ததுனால பெரியவனா இருந்தான், இவ்வளவு இல்லைன்னு என்ன ஆயிடும், யோசி இவ்வளவு இருந்ததுனால அவன் எப்படி இருந்தான், இது போயிடுச்சுன்னு என்ன ஆயிடுவான், கிழக்கத்தி புத்திரில சிறியவனாய் மாறி போனான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் கூட சில வேளை நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம், பொருளாதார ரீதியில் நீங்கள் ஒரு இழப்பை சந்தித்திருக்கலாம், உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போல யோக போல காணப்போலாம். இந்த கலவையில் கத்திர உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க, ஹல்லேலூயா. முதலாவது அவனுக்கு பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய லாஸ் பாருங்க. ரெண்டாவது அவனுக்கு என்ன நஷ்டம் பாருங்க, அந்த ரெண்டாவது வசந்த வாசி போலாம். ஆ, எத்தனை பையன், 7 பையன், 3 குமார்த்தி இல்லையா. பாருங்க இது 7 குமார், 3 குமார்த்தி, நல்லா கொண்டீங்க நம்ம. அதாவது இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவன் ஒரே அது எல்லாம் வித்தின் டே, ஒரே நாளில் அவனுடைய அவனுக்கு யார் சந்ததி என்று அவன் எண்ணிட்டு இருந்தானோ, யார் தன்னுடைய வருங்காலம்னு சொல்லி எண்ணிட்டு இருந்தானோ, முதலாவது ஒரு பெரிய நஷ்டம், ரெண்டாவது அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எத்தனை நாளில் மறிச்சு போனாங்க, ஒரே நாளிலே. வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க, 19 வசனம் வாசிங்க, 1 வண்ணாந்திர வழியாய் பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர் என்ன பண்ணாங்க,
இறந்து போனார்கள். பாருங்க, இது வந்து பெரிய, அடுத்தது மிகப்பெரிய இழப்பு. உடைக்கப்பட்ட, உடைந்து போன பாத்திரம் போல இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில அடுத்த பெரிய ஒரு அடி என்னன்னா, முதலாவது பொருளாதார பெரிய அடி, ரெண்டாவது அவன் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இழந்து போனான். அருமையான தேவச்சனமே, வாசிங்க அப்படியே அதுல அந்த 19 வாசிக்கலாம், 1:19. சாரி, அது வாசி 20. அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை, அவன் சால்வை என்ன பண்ணான், இழுத்து தன் தலையை சிரைத்து. நல்ல கவனிங்க, பொருளாதார ரீதியில அவன் படாத துக்கம், அவன் வெளிப்படுத்தாத விஷயத்தை கூட எப்ப வெளிப்படுத்துறான், 7000 ஆடு போச்சு, 5000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு, கழுத போச்சு, வேலைக்காரங்க போனா. அப்போ அதை விட பெரிய துக்கம் எது, தன் பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த சொந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண, ஒரே நாள்ல மறித்து போன போது அவன் என்ன பண்ணான், சால்வையை கிழித்து தலை சிரைத்து என்ன பண்ணான், மொட்டை அடிச்சு தரையிலே விழுந்து பணிந்து. பாருங்க, அவன் தன் துக்கத்தை என்ன பண்றான், இப்படியாக வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அருமையா தேவஜனமே, நல்ல நமக்கு வந்து நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில சில வேளை இப்படி ஒரு துக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் இந்த வேலை, நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது யூபியில் லக்னோவில் இறங்கிட்டோம். ராத்திரியில் நாங்கள் திடீர்னு வேற ஒரு ட்ரெயின் போய்ட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த ட்ரெயினில் நாங்கள் அந்த பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பெரியவர் படுத்திருந்தார், பெரிய தாடி வச்சுட்டு படுத்திருந்தார். இப்போ அவர் கூட நாங்கள் பேச ஆரம்பி, அவர் எங்களை பார்த்து நாங்கள் கீழே உட்காந்தோம்னா அவரும் எழுந்து உட்காந்து, ஏன்னா அவர் படுக்கிறதுனா எழுந்து உட்காந்துட்டார். பாவம். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவர் ஹிந்தி தான், அவர் ஹிந்தியில், நமக்கு தமிழில், அவர் ஹிந்தி, எங்கள் கூட வந்த பாஸ்ட்டு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அவர்கிட்ட பேசி அவர் எங்கே இருக்கா எது கேட்கும்போது அவர் சில பதில் சொன்னார். அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் என்னென்னா, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா அப்படிங்கோ, இருக்கிறாங்க, ஆனால் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னார். அதாவது யோபின்ற நிலைமை தான், அதாவது பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால அந்த வயதில் முதிர்ந்து இருக்குன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் அப்படி, அதாவது அந்த வார்த்தை வந்து அவர் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தின் வெளிப்பாடாகி பேசினார், அதை வருத்தம். அப்போ நாங்கள் அவருக்கு சின்ன அன்பு பாராட்டும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்ன விஷயம் தான், அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ரெண்டு நாங்கள் பாராட்டு அன்பை பார்க்கும்போது என்ன ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் எங்க கூட சேர்ந்து போட்டோலாம் எடுத்துட்டார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வேளை இப்படியாக நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய பெற்ற பிள்ளைகள் கூட நம்மை மறக்கும் போது, இல்லை நம்முடைய உறவுகளை மறக்கும் போது, தாய் தந்தை மறக்கும் போது, நம்ம இப்படியே ஆகிறோம், இந்த போல மாறிப்போம், உடைக்கப்பட்டலாம் மாறிப்போம் இல்லையா. 3 வாசிங்க, அந்த 2 9 வாசிங்க, யோபு 2:9. அப்பொழுது யார் மனைவி, யோபு மனைவி, நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதை நல்ல கவனிங்க, இந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் யாரு, யோபு. அவங்க மனைவி சொல்றது, அந்த டோன் உங்களுக்கு புரியுது, என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன உடைக்கப்பட்ட பாத்திரத்தை திரும்பி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வேண்டாம், அது வேண்டாம். இப்போ அவங்க நல்லா கேட்டுங்க, அவங்க இப்போ கட்டின கணவன், அவருக்காக எத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க, எத்தனை பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க இல்லையா. இப்போ அவர் தான் கிழக்கத்தி புத்தில யாராக இருந்தாரு, பெரியவனா இருந்தார். அப்போ அவர் பெரியவராக இருந்தால் இந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, இந்த அம்மாவும் நல்லா எஜமானியா இருந்தா அதிகாரம்லாம் பண்ணி, வீட்டை எல்லாத்துக்கும் வேலை, இந்த அம்மா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தவங்க இப்போ இவர் ஜீரோ ஆன உடனே என்ன சொல்றாங்கன்னா, யோபே நீ இருந்து ஒன்று இல்லாததான் ஒன்று, நல்ல ஒன்னு நினைக்காதீங்க பிரதர்ஸ் எல்லாம் சிஸ்டர். இது இந்த அனுபவம் ரெண்டு பக்கத்துலையும் வரும். சில வேளையில் இப்படி மனைவிகளும் சௌகரியம் என்ன பண்ணுறாங்க, கணவரால் நீ இருந்து வேஸ்ட்டு, நீ போய் சேர்ந்தா சரி, உன்னை வச்சு நீ ஒன்றும் புண்ணியலன்னு சொல்லக்கூடிய அனுபவம் வரும், உடைக்கப்படுற அனுபவம் உண்டும். சில வேளையில் கணவன்மார்கள் இப்படி மனைவிமாரால் உடைக்கப்படுற. பாருங்க, முதலாவது பொருளாதார இழப்பு, ரெண்டாவது பெற்ற பிள்ளைகளின் இழப்பு, மூணாவது என்ன பண்ணான், அவன் உதாசீனப்படுத்தப்பட்டு அவனை உடைத்து கொண்டே இருக்கிறாங்க, அவன் என்ன பண்ணான், உடைக்கப்படுகிறான். 4 வாசிங்க, யோபு 2:13 வாசம், அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும்
பேசாமல் இரவு பகல். இப்ப நல்லா கவனிங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, வந்து என்ன பண்ணாங்க, அவனுக்கு ஏதோ ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வராங்க. வந்து என்ன பண்ண, அவங்கள எங்க உட்காராங்க, தரையில உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, 4:7 வாசிங்க. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? இப்போ என்ன என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நீ வந்து இன்னைக்கு ஜீரோ ஆயிட்ட, உன் பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க, உன் மனைவி உன்னை என்ன பண்ணல, மதிக்கல, இதுக்கு காரணம் யாரு சொல்லு, யாரு சொல்லுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுங்க, யாரு அந்த வசந்தி வாசிங்க. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டான்தான். ஏய், உனக்கு பிரச்சனைக்கு காரணம் யாரு தான், யோபுக்கு எப்படி இருக்கு இது, அடி மேல அடி. அவன் எந்த தப்புமே செய்யல, அவன் பிள்ளைங்க எப்பாவது ஒரு கெட் டுகெதர் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு அவங்க ஒரு ட்ரீட்டுக்காக கூடனா கூட என்ன பண்ணுவான்னா, உடனே ஒரு பலியிடுவான், ஏன்னா ஏதாவது தப்பா பேசியிருக்க போறாங்க, தப்பா நடந்திருக்க போறான்னு சொல்லி என்ன பண்ணுவான், அப்படி ஒரு ஜாக்கிரதை உணவு உள்ள யோபை கொடுத்து, யோபை கொடுத்து கத்த சாட்சியில் சன்மார்க்கனும் புத்தவனுமான என் யோபின் மேல கண் வைத்தாயோன்னு சொல்லி கேட்கிற, அப்படிப்பட்ட தேவனத்தில் சாட்சி பெற்ற யோபை கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீ என்ன அக்கிரமம் பண்ணியோ அதனால்தான் உனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியில் பாருங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஊழியக்காரன் நான் சந்திக்க முடியாது, நம்ம சபைக்கு வர சொல்லி வந்தார், அப்போ பேசியிருந்தேன். அப்போ பேசிட்டு போது நான் என்னுடைய சாட்சியெலாம் சொல்லிட்டு மாதிரி, எனக்கு 2010 உடம்பு சொல்லமாச்சு, கத்திர எனக்கு சுகம் தந்து ஊழியம் பண்ண சொன்னேன், அவர் பாஸ்டர் நான் ஒரு சாட்சி சொல்லிட்டுமானார். சரி சொல்லுங்க என்ன சொல்ல சொல்ல. நான் ஒரு முறை ட்ரெயினில் வந்துட்டேன்னே, அப்போ உங்களை போல நல்ல கதையை கேட்டுனா வாங்க, உங்களை போல ஒரு வெள்ள ஜிப்பா போட்ட ஒரு ஊழியக்காரர், உங்களை போலவே பாதிக்கப்பட்டவர், அவரும் அவங்க மனைவி வந்தாங்க ட்ரெயினில், நான் அவங்களை போய் என்ன பண்ணேன், அவங்களால அவரால் எந்திரிக்க முடியல, அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், அவங்க அஸ்வின் பாஸ் கொடுத்துருந்தார், உதவி பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு சொன்னேன், அப்போ சொன்னேன் நான் 6 நடத்தும் போது வந்துச்சுன்னு சொன்னேன், சொன்னார், சொன்னோன்னே சொன்னேன், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை நினச்சி பார்த்து இப்போ அறிக்கை செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், அறிக்கை செஞ்சார், அழுது அழுது அறிக்கை செஞ்சார். முதல்ல என் கதையை நான் சொல்லிட்டேன், எனக்கு சர்ச்சில் தான் ஆச்சுன்னு சொன்னேன்னா, அப்போ நான் சொன்னேன், புதர இப்போ நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு. அவர் நான் இந்த கேள்வி கொண்டேன் பஜராயிட்டேன், இல்லை பாஸ்டர் உங்களை சொல்ல, இல்லை நீங்கள் என்ன என் மேலே என்ன, எனக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலை, இன்றைக்கும் கர்த்தர் என்னை வந்து ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறான், மகிமையாக வைத்திருக்கிறான் தான் என்னுடைய சாட்சி, நான் வந்து சுகவீனமானது உண்மை, சுகமாக்கினது உண்மை, அந்த பலவீனத்தை மட்டும் இன்றைக்கி ஊழியம் செய்வது அநேகருடைய அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு சாட்சியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய நோக்கம் போதுண்ணா. ஐயோ நான் தப்பாக சொல்கிறேன்னு புரிஞ்சு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு பார்த்து, அவர் தப்பாக தான் சொன்னார், சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ண ரிவர்ஸில் வந்துட்டேன். எது சொல்லணும்னா, நம்மளை வந்து நிறைய பேர் என்ன பண்ண வார்த்தையிலான உடைப்பாங்க, நம்ம யாரெல்லாம் ஆறுதல் சொல்ல வந்தவர்களே இன்னும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் நண்பர்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களை வார்த்தையால் என்ன பண்ணிடலாம், உடைத்து போடலாம். முதலாவது அவனுக்கு என்ன எதனால் உடைக்கப்பட்டான், நஷ்டத்தினால, பண ரீதியினால், பொருளாதார ரீதியினால். ரெண்டாவது அவனுடைய பிள்ளைகள்னால, இழப்பினால. மூன்றாவது அவனுடைய மனைவி அவனை என்ன பண்ணான், நீ இருக்க வேண்டாம், இதுக்கு மேலே நீ யூ டோன்ட் உனக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லம்னா சொல்ற. நாலாவது அவனுடைய நண்பர்களால். ஐந்தாவது ஒரு காரியம் வாசிங்க, யோபின் புஸ்தகம் 19 13 வாசிங்க போல, சீக்கிரம் 13-19 வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி டக்கு டக்குன்னு வாசிக்க முடியல, டைம் நமக்கு ரொம்ப கம்மி. நிறுத்தி வாசிங்க சகோதரரே, அவன் பாருங்க இப்போ அடுத்த கட்ட சொல்றான், என் கூட பிறந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பங்காளி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க, யோ இப்போ பார்த்தானா சொல்லுவாங்க, இப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆமாம்பா இல்லை இங்கேயோ பார்த்த மாதிரி, அப்படி அந்நியராகி போனாங்க, என் பந்து ஜனங்க விலகி போனாங்க, என் சிநேகித என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் என்னை அந்நியனாக எண்ணுகிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ நிறுத்தி இப்போ நல்ல வேலைக்காரன் கூட ஏன் அந்நியனான்றாங்கன்னா, இது வரைக்கும் சம்பளம் கொடுத்தது யாரு, சோறு போட்டது இவர் தான். ஆனால் இப்போ இவருக்கே சோத்து இங்கே லாட்டி அடிக்கும்போது, இப்போ நல்ல கவனிங்க, இப்போ சமீபத்தில் ஒரு ஏர்செல்னு சொல்லி ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, மூடுறாங்க இல்லையா,
நேத்து நான் ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார், பாஸ்டர் 2 மாசத்துக்கு முன்னாடி வேலை செய்யறவன் என்ன பண்ண வேலையை ஓடி போயிட்டான். எப்படி உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும், 2 மாசத்துக்கு முன்னாடி வேலை செய்யறவன் என்ன பண்ண வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற வேற கம்பெனி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னாங்க. எதுக்காகனா அவனுக்கு தெரியும் இனிமே இந்த கம்பெனி அவனுக்கு இப்ப நமக்கு முன்னாடி அவனுக்கு இந்த செய்தி வருது கம்பெனி நம்ம கம்பெனி என்ன பண்ண போகுது, லாஸ்ட்ல போக போகுது, முழுக போகுது, அதாவது முழுக விழா முழுக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான், வேற வேற தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, இந்த குளத்துல மீன் இல்லைனா பரவாயில்ல என்ன பண்ணதான், குளத்துல தண்ணி வத்திச்சுன்னா வேற குளத்தை தேடி போடும். வேலை செஞ்சவன் கூட என்ன பண்ண மாட்டான், இப்போ வேலைக்காரி கூட மதிக்க மாட்டான். வாசியும் ம், நான் எப்படி ஆயிட்டேன், பரதேசினா எப்படி ஒண்ணுமே இல்லாதவன் இல்லையா, பரதேசியானு. ம், அவன் என்ன பண்றான், நான் கூப்பிட்டானு என்ன பண்ண மாட்டான், பதில் தர மாட்டான். உண்மையில ரொம்ப வேதனையான விஷயம் அவனுக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பண்ணலாம், அவன் என்ன பண்றான், உடம்பு அவனுக்கும் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லாம உட்காந்து ஒரு நீங்க மனசு எப்போ கோவரும், ஒரு ஜுரத்தில் இருக்கும்போது டீ கேட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுவோம், ரொம்ப கோவம் வருமா இல்லையா, வருதா இல்லையா, நம்மளை யாராவது வந்து பார்க்கல வச்சுங்க, நம்மள ஐயோ யாருமே நம்மளை என்ன பண்ணல பார்க்கல, நம்மள யாருமே கேட்கல, ரொம்ப கோவம் பாருங்க. இவன் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், பதில் கொடுக்கல. வாசியம் என்ன ஆயிடுச்சு, யாரை கெஞ்சுறான், வேலைக்காரங்க என்ன போய் என்ன பண்றான், கெஞ்சுறான், ஐயோ எப்பா பாரு பாருங்க, ரொம்ப எவ்வளவு துக்கமா. அதாவது நான் இந்த அதாவது உடைக்கப்பட்டான் என்று சொல்வதை விட யோபு என்ன பண்ணப்பட்டான், நொறுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நீங்க சில வேலை பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட சில வேலையில தராதரம் இல்லாம நான் சொல்றதுனால கெஞ்சுறது எல்லாமே கெஞ்சிருப்போம். பிள்ளைங்க அப்பாட்ட கெஞ்சுறது பெரிய விஷயம் இல்லை. நமக்கு நம்முடைய மேனேஜர் கிட்ட போய் நம்ம ஒரு லீவுக்காகவோ இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை ஒரு லோனுக்காக கெஞ்சுறது பெரிய விஷயம் இல்லை. தராதரம் இல்லாம சொல்லுங்க, கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே கூட கெஞ்ச வேண்டிய சில சூழல்கள் நமக்கு ஏற்படும், அதுதான் உடைக்கப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. நம்ம அப்புறம் யோசிப்போம், ஐயோ நம்ம தலையெழுத்து சொல்லுவோம், நம்ம என் தலையெழுத்து இவங்கிட்டலாம் போய் வேண்டிய நிற்க வேண்டிய அவசியம் ஆச்சு இல்லையா. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நம்ம நிச்சயம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் கத்துருக்குள்ள நான் விசுவாசிக்கணும் இல்லையா. இந்த அனுபவங்கள் நமக்குள்ள நம்ம உடைக்கப்பட்டிருக்கலாம். வாசிக்கும், என் சுவாசம் அவங்க அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது, அவங்க அவர் மூச்சு காத்த எப்படி இருக்குது, வேறுபட்டு அதாவது அவங்க அந்த அளவுக்கு யாருமே அந்த அம்மாக்கு ஒரு மேலே என்ன ஆயிடுச்சு, வெறுப்பு வந்துருச்சு. சின்ன பசங்க கூட என்ன பண்ணிப்ப என்ன அசட்டை பண்ணுகிறார்கள். அவள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு என்ன பண்ணாங்க, விரோதிகள். நான் 19 வருஷம் முடிஞ்சேன். ஆ சரி, இவ்வளோ பாருங்க இவனுடைய பிரச்சனை. அதாவது நான் இவன் எப்படிலாம் கத்துற இவன் உடை உடைக்கப்பட்டான் பாருங்க. முதலாவது பொருளாதார குறைவு நஷ்டம், ரெண்டாவது பிள்ளைங்கள்லாம் இழப்பு, மூணாவது என்ன ஆச்சு மனைவினால உதாசீனப்படுது கூட, அப்புறம் ஆறுதல் சொல்ல வந்தவன் என்ன பண்ணாங்க குற்றம் சாட்டுறாங்க. நான் ஐந்தாவது என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான், சுற்றி இருக்கான் சொன்ன எல்லாத்தையும் யாருமே மரியாதை இல்லை, வேலைக்காரன்ட்டு கூட போய் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை, பங்காளி சொந்தக்காரன் எல்லாமே என்ன பண்ண விட்டுட்டு போயிட்டான், நண்பர்லாம் ஸ்நேகிதர்லாம் என்ன மாட்டாங்க விரோதியாக மாட்டான். ஆறாவது ஒரு விஷயம் வாசிங்க, யோபு 19:20. ஆ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோபுக்கு என்ன வந்துச்சு, இந்த இந்த பிரச்சனைலாம் வந்தோடனே பிசாசு போகிறான் ஆண்டுகிட்ட சொல்கிறான், ஆண்டு சொல்ல பாப்பா என்ன பாச்சுன்னா அவன் சொல்கிறான், அவன் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஆச்சு அவனுக்கு அவன் உடம்பு நல்லா இருக்குது அதனால அவன் என்ன பண்ண உங்களை இன்னும் நம்பி இருக்கிறான்னு சொல்கிறான் இல்லையா. பாருங்கள் அவன் எல்லாத்தையும் உடைச்சாச்சு, இன்னும் இன்னும் எது இருக்குது, சரீரத்தில் அவனுக்கு சுகம் இருக்குது ஆரோக்கியம் சொன்னான்னு சொல்லாரு, அவன் ஜீவனை மாத்த தப்ப விடு மீது என்ன பண்ண நீ பார்த்துக்கணும்னா அவன் என்ன பண்ண வந்து அவனுடைய உடம்பை தொடறான், தொட்டவனே அவனுக்கு சிறங்கு வந்து சொறி வந்து என்ன பண்ணுறான், சாம்பலில் போய் உட்காந்து என்ன பண்ண கையில் என்ன பண்ண எதை வச்சுக்கிறான், ஒரு ஓட்டை வெட்டு தொண்டிட்டுறான் இதில் இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவன் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து இங்கே என்ன சொல்ல வாசிங்க, ஒரு வசம் வாசிங்க, என் எலும்புகள் என் எலும்புகள் எதோடு என் தோளோடும் என் மாம்சத்தோடும் அதாவது உரு தெரியாம போயிட்டான் யாரு, யோபு உருவே தெரியாத அளவுக்கு அவனுடைய உருவ என்ன உருவம் என்னாச்சு, உரு குலைந்து போனது. அல்லேலூயா. ஆமா அருமையான தேவ ஜனமே, வாசிங்க வாசிங்க, என் பற்களை மூட
கொஞ்சம் தோல். அப்ப என்ன இருக்கு பாருங்க, மூஞ்சி கிஞ்சலாம் அவனுக்கு என்னாச்சு, அப்படியே சுண்டி சுருங்கி எல்லாம் அவன் சொல்றான். அந்த அந்த வார்த்தை கொஞ்சம் கற்பனை, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. அப்ப டோட்டலா அவன் சரி என்னாச்சு, சீர்குலைஞ்சிச்சு அப்படியே சிஸ்டம் என்னாச்சு பாருங்க. பெரிய அடி இல்லையா, இவ்வளவு அடிய வாங்கின அவன் கர்த்தரால் என்ன பண்ணப்பட்டான், திரும்ப உடைந்து போன அவனை உலகம் என்ன பண்ணுச்சு, உதவாதவன் என்று தள்ளிவிட்டது. ஆனால் கர்த்தரோ அவனை திரும்ப உருவாக்கி எடுத்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகள், இன்னைக்கு செய்தி தான், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விதமாக உடைக்கப்பட்டீங்களோ, உடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற உங்களை இந்த காலை வேளையில பசுத்த ஆவியானவர் உருவாக்கும்படியாய் வந்திருக்கிற விசுவாசிக்கிறீங்க. உடைக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற என்ன கர்த்த உருவாக்கி என்னை ஒரு சாட்சியா நிறுத்தும்படியா இந்த வேளையில வந்திருக்க. வசனத்தை கேட்கிற அருமையா தேவச்சனமே, அப்படி பல விதங்களில் உடைக்கப்பட்ட யோபு கடைசியில் என்ன பண்ணப்பட்டான், உருவாக்கப்பட்டான் இல்லையா. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் திரும்ப சரி செய்கிறவரும் சீர்படுத்துகிறவரும் நம்மை ஆற்றி தேற்றுகிற கத்திரா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? மெல்ல கொஞ்சம் கண்களை மூடுமா, ஒரு நிமிஷம் மெல்ல எழுந்து நிற்கலாமா, ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி எனக்கு என்று பேச, எனக்கு என்று ஆறுதல் சொல்ல, என்னை ஆற்றி தேற்ற ஒருவருமே இல்லை. சமீபத்தில் ஒரு சௌர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னால் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், அவங்க எங்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுவான்னு சொல்லி போனோம். ஆனால் அவங்க எங்களை திரும்ப அவங்களுடைய வார்த்தையினாலே என்னோட உள்ளங்களை உடைத்தாங்க. நான் அழாத குறையாக வீட்டுக்கு வந்தேன் பாஸ்டர்னு சொன்னாங்க. ஆம் அருமையா தேவச்சனமே, சில வேளை நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காமல் நாம் எப்போ ஆறுதலை தேடி போகிறோமோ, எப்போ நம்மளை தேற்றுவான்னு சொல்லி போகிறோமோ, அவர்களே நம்மளை உடைக்கிற சில அனுபவங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு உடைந்து போன பாத்திரத்தை போல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறவராய் வந்திருக்கிறார். உங்களை ஆற்றி தேற்றும்படியாங்க, உங்களை திரும்ப கட்டி எழுப்பும்படியாங்க, கர்த்தர் திரும்ப உங்களை உருவாக்க முடியாமல் வந்திருக்கிறார். இவெல்லாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம், கண்டிப்பாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. யோபு பல விதங்களில் ஒன்றுக்கப்பட்டான், உடைக்கப்பட்டான், உடைந்த பாத்திரமாய் மாறினான். அவனை யாரும் சீன்றதுக்கு ஆள் இல்லை, அவனை தேட ஆள் இல்லை, வேலைக்காரன் கையில் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவனுக்கு ஆற்றி தேற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஒருவருமே இல்லாத சூழ்நிலை. அருமையான தேவச்சனமே, இந்த கால வேலை உன்னுடைய நிலைமை அப்படி இருக்கலாமா, இருக்கலாம். நீ எந்த பத்தில் உடைக்கப்பட்டான் சொல்லி உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இந்த வேலை கர்த்தர் உன்னோட கூட தான் பேசி கொண்டிருக்கிறான். உடைக்கப்பட்ட உன்னை திரும்ப உருவாக்கும்படி அவன் வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி, அன்பை போல ஆற்றி, தோல்மீது சுமந்துடும் எங்கேசையா. தாய் போல தேற்றி, கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு, யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? யாராவது எனக்கு கொஞ்சம் ஆட்டி தட்ட மாட்டாங்களா? உடைந்து போல என்ன யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா? என் கண்ணீரை துடைக்க ஒருவராக இருக்கிறாங்களா சொல்லி பார்க்கறான், சுத்தி சுத்தி பார்க்கறான், ஒருவருமே இல்லை. சகோதரனே சகோதரிய, காலவெளியில கர்த்தருடைய ஆவியான உன்னோட பேசிக் கொடுக்கிறார். அந்த தழும்புகளுடைய கரங்களை உடைய கர்த்தர் உன் பகலர்கள் அருகில வந்திருக்கிறார். உன்னை ஆற்றி தேற்ற முடியாங்க, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தூக்கி சுமக்கிற கர்த்த உன் அருகில வந்திருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை அவரை பாடி மயப்படுத்துவோம். கண்டிப்பா உடைந்து போயிருக்கிற உன்னை, சீந்து வரட்ட உன்னை, நொந்து போயிருக்கிற உன்னை கர்த்த ஒரு நல்ல பாத்திரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக, அநேகர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, அநேகரால் நேசிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக
இந்த கனவுகளை மாற்ற முடியாது வந்திருக்கு. அவருடைய வார்த்தை கொண்டு மாற்ற முடியாமல் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்த விளையாட்டுகளை முடி சொல்லுவோம். உண்மை போல புரிந்து கொள்ள எத்தனை பேர் சொல்ல போறீங்க? செய்தி முடியல, செய்தி உண்டு மிடில் பாதியில் இருக்கிறோம். உடைக்கப்பட்டதான் பார்த்தோம். உடைக்கப்பட்ட கர்த்தர் அவனை எப்படி உருவாக்கினார் என்பது நம்ம இந்த கலவையில பார்க்க போறோம். தேவ பிள்ளைய, உன்னையும் கூட உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு சை கூட நீர் சொல்லுங்க. காயத்திலிருந்து தாய் போல அன்பை போல அன்பு சுமந்தேன். எல்லாரும் சேர்ந்து துன்பங்கள் எல்லாம் அகற்ற போகிறார். உடைக்கப்பட்ட அந்த யோபின் வாழ்க்கையில தம்முடைய வார்த்தை கொண்டு திரும்ப உருவாக்கி மாட்டின கர்த்தர் இந்த கலவெளியில அதே வார்த்தைகளை கொண்டு உங்களையும் கூட உருவாக்கி மாற்ற போகிறார். அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாடலாம். மலை போல துன்பம் என்னை சூழ்ந்து போல உருகிட செய்பவர் எல்லாரும் மலை போல துன்பம் என்னை சூழ்ந்து அதை பணி போல ஒரு நிமிஷம் இல்லையா? நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் யோபுண்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கதை மாத்தின. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு உடைக்கப்படல, ஆனா உடைக்கப்பட்டிருக்கோம். நீங்க என்னோட கூட அக்ரி பண்ணுங்க நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் உடைக்கப்பட்டது உண்மை, பட் நாட் சச் லைக் தட். அதை போல அல்ல உடைக்கப்பட்டிருக்கோம். அவ்வளவு மோசமாக உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில அந்த மலை போல வந்த துன்பங்கள் எல்லாம் பனி போல கத்தர் மாற்றுவார் என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில
என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலான துன்பங்களை அவர் மாற்ற எவ்வளவு உண்மையும் எவ்வளவு வல்லவருமா இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இப்போ மலை போல துன்பம் என்னை சொல்லும் போது பனி போல உருகிடம் செய்பவர் சொல்லுங்க மலை போல நம்பிக்கை அந்த கலவையில் ஏசப்பா மேல நீங்க தாய் போல பெற்று எனக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும் எல்லாம் மாறி போகும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று எத்தனை விசுவாசிங்க? இந்த காலவிலே உடைக்கப்பட்ட பாத்திரமாக தேவ சமத்தில் நின்று கொண்டு தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபை நிச்சயம் உனக்கு உண்டு. கர்த்தர் அவருடைய கிருபை இந்த கலவையில உண்மையிலே ஊற்றும்படியாக வந்திருக்கிறார், ஊற்றும்படியாக வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை பாடி மாய் கொடுத்தோமா? பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்பலன் பாருங்க எல்லாம் விலகி போலாம். நம்ம வீட்டு விளக்காத ஒண்ணு ஒன்றுனா அது நம்முடைய நிழல் தான். அந்த நிழல் போல நம்மோடு கூட கர்த்தர் வருகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிழல் போல
என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவர். எல்லாம் சேர்ந்த ஒரு மைப்பட்டலாமா? எல்லாம் சேர்ந்து இந்த வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து பாடிக்கிறத மைப்பட்ட போல என் வாழ்வில் வருபவர் துணை நின்று காப்பவர். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா வாழ்த்திறந்து தந்தை போல காற்று சுமந்த எல்லாரும் சேர்ந்து தந்தை போல காற்று சுமந்த எங்கேசையாமை போல எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட நம்முடைய தேவன் அந்த முதல் குறிப்பு என்னன்னா, அவர் உற்சாகப்படுத்துறது விசுவாசிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உற்சாகப்படுத்துபவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திரமாய் பொறுத்த ஆண்டவரே, அல்லேலூயா. வாசிங்க யோபின் புஸ்தகம் 38 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கலாம். சாரி 38 அதிகாரம் 1 வாசிங்க. யோபுக்கு உத்தரவாக இப்பொழுது புருஷனை போல என்ன பண்ண, இடைக்கட்டிக்குள்ள என்ன அர்த்தம் இடைக்கட்டினா? இப்ப இந்த ஜெனரேஷன் எல்லாம் பேண்ட் பெல்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏதாவது கச்சை என்ன பண்ணாங்க, ஒரு நம்ம இப்போ வீட்டில் நம்ம பழைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் என்ன வேஸ்ட் கட்டுறது இல்லையா, வேஸ்ட் என்ன பண்ணுவாங்க திடீர்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு இல்லை புடவை லூஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுவோம், சரியா டைட்டாக கட்டுவோம்ல.
ஆண்டு சொல்றான் இப்பொழுதும் புருஷனை போல இடை கட்டிக்கொள். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இப்ப ஆண்டு வந்து உங்கள்கிட்ட பேச ஆண்டு சொல்றாரு என்ன பண்ண இப்படி இருக்காத, நீ என்ன பண்ண இடை கட்டிக்கொள்ள அர்த்தம். இதுக்கு நீங்க இன்னொரு வசனம் வாசி நான் உங்களுக்கு விலைக்கு சொல்றேன், உங்களுக்கு அது 47 வாசிங்க. இப்பொழுது புருஷனை போல என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு இடை கட்டிக்கொள், இப்ப என்ன பண்ணாரு நம்முடைய தேவன் நம்மளை தொடர்ந்து என்ன பண்றாரு உற்சாகப்படுத்துற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு வசனம் வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியுது என்ன கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா. அது 2 அதிகாரத்தில் 13 வாசிங்க, திரும்ப வாசிங்களா. யோபு 2:13 சீக்கிரம் பேசாமல் இரவு பகல் 7 அவனோடு கூட தரையில எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க உக்காந்துட்டாங்க. அவ்வளோ இன்னைக்கு நம்ம கூட எப்படின்னா உடைக்கப்பட்டவன நம்ம செய்யற ஒரு பெரிய நமக்கு இருக்கிறது எல்லாருக்கும் வர பிரச்சனைனா இவ்வளவுதான் நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமில்லை சோர்ந்து போயிடும். அதாவது செயல்பட மறுக்கிறோம். உட்காந்து யோபு என்ன பண்ணிட்டான், யோபு உட்கார்ந்து இருக்கிறான், வந்த எல்லாரும் என்ன பண்ண கூட சேர்ந்து உட்காந்துட்டாங்க. நாம கூட என்ன பண்ணா இதுக்கு மேல நம்ம ஒண்ணு நம்ம நம்ம இதுக்கப்புறம் ஓர வரைக்கும் என்ன பண்ணோம் ஓட்டோம், இதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நம்ம பல விதத்தில் நஷ்டப்பட்டுட்டோம், உடைக்கப்பட்டுட்டோம், கண்ணீரோடு கூட வேதனை இருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு சுபிட்சம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வராது என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம் உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடும். ஹல்லேலூயா. யோபு சோர்ந்து போய் அமர்ந்த வேலை கதை சொல்லாத என்ன பண்ண அப்படி என்ன பண்ணதா சோர்ந்து போய் உட்காராத என்ன பண்ண இடைக்காட்டுகள் யாரை போல புருஷனை போல. ஹல்லேலூயா. அதாவது ஒரு தைரியம் உள்ளவனாக என்ன பண்ண எழுந்துரு. இந்த கர்த்தர் உங்களுக்கு முதலாவது சொல்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த நீங்க என்ன பண்ண சோர்ந்து போயிருக்காதீங்க, என்ன பண்ணுங்க தைரியமா எழுந்துனுங்க. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்பட்ட காலங்களா இருக்க போகுது, எத்தனை விசுவாசிங்க உங்களுடைய உடைக்கப்பட்ட காரியத்துல கர்த்தர் என்ன பண்ண மாற்ற போகிற கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன் உட்கார்ந்து இருந்தாக்கா அவனால் அந்த ஆஸ்பத்திரி பண்ணிக்க முடியாது. பெற்றுக்கொள்ளவே கதை சொல்ல நீ என்ன பண்ண புருஷனை போல என்ன பண்ண இடை கட்டிக்கொள். நீ உன்னுடைய அறையை கட்டிக்கொள். நீ போகணும். நீ இன்னும் என்ன பண்ணோம் இப்போ நம்ம ஏன் கட்டுறோம்னா நீ உட்காந்து இருந்தா என்ன பண்ணணும். இப்போ நம்ம நம்ம வீட்டில் இப்போ லுங்கி கட்டிடுறோம், லுங்கி லூஸ் ஆச்சு, உட்காந்துருமா லுங்கி லூஸ் ஆச்சு என்ன பண்ணுவான் அப்படியே உட்காந்து கதை கதை பேசினே இருப்போம். ஆனால் நம்ம வெளியில் போகணும்னு நினச்சி என்ன பண்ணுவோம் எழுந்தவொடனே முதல்ல என்ன பண்ணுவோம் ட்ரெஸ் எல்லாம் சரியாக என்ன பண்ணுவோம், ஏன்னா நம்ம பயணப்பட வேண்டிய செயல்பட வேண்டிய இல்லை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிற அப்படின்னு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். கர்த்தர் சொல்றாரு இந்த கலவையில் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க சோர்ந்து போயிருக்காதீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். எல்லாம் எழுந்துருங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை? நான் இனிமேல் எப்படி இருக்க போதில்ல, நான் உடைக்கப்பட்டது உண்மைதான், நான் நொறுக்கப்பட்டது உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ணீரோடு கூட இருந்தது உண்மைதான், நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து உண்மைதான். ஆனா கர்த்தர் இந்த கலவையில் என்ன கூட பேசியிருக்கிற அப்படின்னா நான் இனிமேல் என்ன பண்ண போதில்ல சோர்ந்து போய் உட்கார போறதில்ல, நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய பயணத்தை சந்தோஷமாக வெற்றியாக தொடர போறேன். ஹல்லேலூயா சொல்லமெல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ முதலாவது கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துறது இல்லையா. இப்போ பாருங்க யோபு ரட்டத்தினால ஆசைகளாக பெற்றுக்கொண்டான காரணம் என்ன, அவன் அங்கேயே உட்கார்ந்து இருந்தானா கண்டிப்பாக பண்ண முடியாது என்ன பண்ணா எழுந்தான் கத்திர. அப்போ அதுவும் பாருங்க ஏன் கத்த திரும்ப சொல்றாரு, அவன் சில பேர் நமக்கு நம்ம கூட கத்த கத்த உற்சாகப்படுத்துவாரு. நம்ம என்ன பண்ணுவோம் கேட்போம், கேட்டு என்ன பண்ணுவோம் திரும்பவும் அப்படியே சோர்ந்து போடும் இல்லையா. எத்தனை பேர் கத்திர வசனம் நமக்கு கசந்து கொண்டு நம்மளை வெள்ளப்படுத்திருக்கிறார், உடைந்து போன நம்மளை ஆற்றி தேட்டி இருக்கிறார், ஆனாலும் கூட திரும்ப நம்ம என்ன பண்றோம் சோர்ந்து போறோம். சோர்ந்து போனாக்கா திரும்ப அவர் கைவிடுகிற கத்திர இல்லை, விட்டு விலகிற தேவன் இல்ல, அவர் திரும்ப திரும்ப நம்மளை உற்சாகப்படுத்துற கத்திர, நம்மளை தூக்கி நிறுத்துற தேவன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்குறோம். இது கொஞ்சம் இந்த குறிப்பு கொஞ்சம் நீங்கள் எப்படின்னா நம்முடைய தேவன் உற்சாகப்படுத்துவர். ரெண்டாவது உணர்த்துகிற கர்த்தர். எப்படி நம்ம நிறைய யோபுக்கு நான் இந்த இன்னைக்கு இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கு ஒரு புது காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். யோபை குறித்து யோபுக்குள்ளே இருந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா அதை நீங்கள் வாசிங்க. நம்முடைய கர்த்தர் அந்த 38:4 வாசிங்க. யாரை கேட்குறாரு, யாரை பார்த்து கேட்கிறாரு,
இப்போ நல்லா கொண்டீங்க, ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரியும். நம்மளுடைய ஆண்டவர் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிற கர்த்தர் இல்லை. எத்தனை பேர் தாமதிக்கிறீங்க? ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட அன்வான்டா பேசுகிறவர் அல்ல. தெளிவா அவரு யோபுகிட்டே இந்த காரியத்தை கேட்கலாம், நான் பூமியை படுத்தும் போது இருந்தேன். அதாவது அவரு, நான் இதுல சொல்ல நல்ல கொண்டீங்க, ரெண்டு விஷயத்த கத்துற, அதாவது உனக்கு தெரியுமா, முதல்ல கத்துக்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கற வாசிங்க. அது உனக்கு தெரியுமான்னு கேட்கறான், என்ன பண்றான், அதுக்கு பதில் சொன்னா இல்ல. நீங்க வீட்டில் போய் நல்லா வாசி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பகுதி. நானும் கூட நிறைய முறை வாசிச்சிருக்கிறேன், ஆனா கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். தெரியுமா? வாசிங்க, ஐந்தாம் வசனம் வாசிங்க. சொல்லு, முதல் சொல்ல உனக்கு தெரியுமா, உனக்கு அறிவின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சொல்லு. அதுக்கும் யோபுக்கு என்ன பண்ண தெரியல, பதில் சொல்ல தெரியல. ஆறாம் வசனத்தை வாசிங்க. அதாவது இந்த பூமியின் ஆதாரங்கள்லாம் எது மேல போடப்பட்டதுன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் முதலாவது ஒரு காரியத்தை அவன்கிட்ட கேட்டிருந்தா, தெரியுமா தெரியுமான்னு. நீங்க இந்த அதிகாரத்துல வாசினா நிறைய விஷயம் தெரியுமா தெரியுமான்னு கேட்கிறாரு. யோபுக்கு ஒரு விஷயம் கூட தெரியாது. அதாவது யோபுக்குள்ள இந்த பெரிய மைனஸ் பாயிண்ட் நமக்குள்ளேயும் இருக்குது என்னன்னாக்கா, எனக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா. நம்ம எத்தனை முறை யூஸ் பண்ணிருக்கோம் இந்த வார்த்தையை, யூஸ் பண்ணியிருப்போம், மனசுக்குள்ளே நினச்சிப்போம், எனக்கெல்லாம் தெரியும், தெரியுமா தெரியாதா. ஆமாவா இல்லையா உண்மை? ஆனா உண்மை என்னது, யோபுக்குள்ள மனசு என்னன்னா, யோபுகிட்ட கேட்பாங்களே, இப்போ சில பேர் நீங்க டிவியில தான் பேட்டிக்கிருப்பாங்க, இந்த தொழிலை நீங்க ஆரம்பிச்சு எப்படி முன்னுக்கு வந்தீங்க, உடனே என்ன சொல்லி கேட்டோம், என்ன பண்ணுவோம், கதை கதையா சொல்லுவோம், நாங்க இப்படி நாங்க வந்து கஷ்டப்படுங்க, நான் அப்படி இருந்தேங்க, அப்புறம் நாங்க சின்னதா ஆரம்பிச்சேங்க, நாங்க அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து உழைச்சாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, இப்படி விளம்பரம் பண்ணுங்க, இப்படி அந்த அப்படி சொல்லுவோம் இல்லையா. யோபுகிட்ட என்ன சொல்லுவோம், எப்பா உனக்கு எப்படி போய் இந்த ஆடு குட்டி வந்துச்சு, இவ்வளவு ஏழை ஆடு எப்படி வந்துச்சு, அது வாங்க அது சொல்ல நீ உட்காரு, நான் சொல்ல சொல்ல சொல்லியிருப்பாரு. எல்லாம் அவர் நினைச்சுனா, எனக்கு எல்லாம் கர்த்தர் இந்த காலவெளியில இருக்கிற அத்தனை பேருக்கு என்னையும் சேர்த்து சொல்றேன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க, என்னன்னாக்கா நமக்கு தெரியும் தெரியும் சொன்னாக்கா ஒண்ணுமே அவருக்கு நம்ம நம்ம உண்மை நினைக்க நமக்கு என்ன அது தெரியவே உங்களுக்கு தெரியுமா. சில விஷயம் ஒரு சில ஜீனியஸை பார்த்துருக்கேன், ஒரு இசையில பெரிய வல்லுநராக இருப்பான், ஒரு இலக்கியத்தில் பெரிய வல்லுநராக இருப்பான், அவன் சொல்லுவான், இசையில வல்லுநராக சொல்லுவேன், அவனுக்கு நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருப்பான், அவன் சொல்லுவான், அடக்கமா சொல்லுவேன்னா, நான் அந்த இசை கடலில் எங்கே இருக்கிறேன், முன்னாடி இருக்கிறேன், நான் கொஞ்சம் தான் பண்ணிக்கிறேன் கத்து, நான் ஒன்று பெருசாக கற்றுக்கலன்னு சொல்லுவேன். அதாவது உலகப்பிரமா ஒரு சப்ஜெக்ட்டுங்க, பெருசாக இல்லை ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த ஒரு சப்ஜெக்டில் அவனா சொல்லணும், அவன் நிறைய கற்றுக்கிட்டா கூட இன்னும் கற்றுக்கல, அதுதான் உண்மை. ஆனால் நமக்குள்ளே இன்றைக்கி ஒரு மனப்பான்மை இருக்குது, எனக்கெல்லாம் தெரியும் கத்துற யோபுக்குள்ளே அந்த மனப்பான்மை இருந்தாலும் கத்துற முடியாது. அவனை கேள்வி மேலே கேள்வி கேட்டு நோக்க அடிக்கிறார், அவன் என்ன பண்ணுறான், என்னடா இவர் இப்படி நிறைய நான் சொன்னேன் கத்துற, ஏன் கேட்குறாருன்னா, அவனுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறார், உனக்கு ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது வாசிங்க, இன்னொரு கேள்வி கத்திர மட்டும் கேட்கிறாரு, 40 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க, சீக்கிரம் அப்படி டைம் ஆயிடுச்சு. நாற்பது 1 41 சாரிம்மா. கூடுமா என்ன சொல்கிறேன் இது, அதாவது முதலாவது சொன்னால் தெரியுமான்னு கேட்டார். அவனா அவன் என்ன பண்ணுறான், கம்முன் இருக்கு அவனுக்கு கொஞ்சம், அது முதல்ல அவனுக்கு புரியல, என்னடா இவர் கேள்வி கேட்குற கேள்வி, திரும்ப 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 கேட்டவொடனே ஒரு கட்டத்தில் யாருக்கு உணர்வு வருது, நான் சொல்ல சில வேளை கர்த்தருடைய ஆவியம் நம்ம கூட பேசும்போது ஒரு முறை பேச நமக்கு என்ன பண்ணது புரியாதுன்னு சொல்லாமல் உணர்வு உணர மாட்டோம். ஆனால் திரும்ப திரும்ப பேசி கர்த்தர் நம்மை உணர வைக்கிறவன் நம்மளுடைய விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிறவர், ரெண்டாவது என்ன பண்றாரு, நம்மளை உணர பண்ணுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, அவன் முதலாவது கேட்கிற கேள்வி மேல கேள்வி எல்லாம் கேள்வி கேட்டு போற, 1, 2, 3. இப்போ சில சொல்லுவாங்களே, எத்தனை கேள்வி நான் எக்ஸாம்ல சொல்லுவாங்க, 30 கேள்வியில் நான் என்ன பண்ண, ஒரு 25 கேள்விக்கு பதில் என்ன, என்னால் 5 கேள்வி என்ன பண்ணல தெரியல. நான் சில பிள்ளைகள் என்ன 30 கேள்விக்கும் பதில் தெரியாத கேள்வி பார்த்துருக்கீங்களா, பதில் தெரியாத பிள்ளைங்க இருக்குது பார்த்துருக்கீங்களா. எனக்கு இந்த ஸ்கூலில் டீச்சர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் திருத்துற டீச்சர்லாம் சில பேர் பழக்கம் பண்ண சொல்லுவாங்க, சில பிள்ளைங்க என்ன பண்ணுவா, அந்த பேப்பர் உள்ள 100 வச்சு எனக்கு எப்படியாவது மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, 100 உள்ள வச்சு இதை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு எப்படியா என்ன பண்ணுங்க பாஸ் பண்ணி சொல்லி ரெக்வஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் பாஸ். சிரிப்பாக சொல்லுவாங்க, எதுக்கு சொல்லுன்னா, நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தெரியலன்னா கூட என்ன பண்ணுறோம் பிரச்சனை. பாருங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுற, முடியுமா உன்னால முடியுமா, வாசிங்க இன்னொரு வசனம் வாசிங்க, 2 வசனம் வாசிங்க. ஆ ஆ
குத்த முடியுமா? என்ன அதாவது முடியுமா முடியுமா? நிறைய நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஃபர்ஸ்ட் அவர் அதாவது அந்த நீங்கள் அதாவது ஏன் நான் கூட இதை நிறைய முறை வாசிக்க எனக்கு புரியாது. எனக்கு நான் பாசி ஏதாவது சார் ஆண்டு பேசுகிறேன் எதாவது பேசணும்னு இந்த முறை எனக்கு கற்று நல்லா கற்றுக்கொடு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்னர் சொல்ல உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியுமாட்டான். நம்ம எல்லாம் சொல்ல எனக்கு எல்லாம் யோபுண்ட மனநிலை எப்படி இருந்து எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கடைசியில் தான் அவனுக்கு புரிஞ்சு அது சொல்ல அந்த வசந்த சொல்ல பாருங்க. ரெண்டாவது கேட்குற உன்னால முடியுமா? நாலாம் வசந்த வாசிக்கலாம் சீக்கிரம். ஆ கத்தரியா பாருங்க, கத்த ஒவ்வொரு வார்த்தை போடும்போதும் ரொம்ப அருமையாக பண்ணுவார். அதாவது அது உன்னோட கூட இப்போ நம்ம சொல்லலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தார், அவர் நல்ல பிஸ்னஸில் ரொம்ப கில்லாடி. அப்போ அவர் சொன்ன ஒரு அதாவது அவர் ஒரு சாட்சி அப்படின்னா சொன்னார்னா, எங்கள் கம்பெனியில் பெரிய பெரிய ஆர்டர் எடுக்கும்போது எங்கள் ஆளுங்கள்லாம் போவாங்க, அவங்க போய் அந்த கம்பெனியில் எடுக்க முடியாமல் வந்துட்டாங்கன்னா கடைசியில் நான் போனால் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். என்ன அர்த்தம் என்னால் முடியும். ஆனால் ஆண்டு சொல்லார் உன்னால் உடன்படிக்க யோபு என்ன சொல்லியிருப்பான், எப்பா நான் எது பண்ணாலும் என்ன பண்ணுவேன், என்னால் என்னால் என்ன பண்ணுவேன், அந்த கிழக்கத்திய கூட்டத்தில் அவன் எப்படி இருந்தான், பெரியவனா தான். ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் அவனால் பஞ்சாயத்து பண்ண முடியும். யாரோடு பேசி ஒரு உடன்படிக்க பண்ண கத்த சொல்ல அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும், உங்களால் எல்லாம் முடியுமா? நமக்குள்ள அந்த எண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஊறி போச்சு. யோபு போல இல்லையா, ஊறி போச்சு. கத்தர் அதை தான் நம்ம உணர்த்துறாரு இப்படி நிறைய கேட்டு. நீங்கள் அந்த அதிகாரம் நம்ம படிச்சப்பட்ட நான் உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் போடும் நிறைய கேட்டு கடைசியில் யோபுன்ற பதில் என்னன்னு பாருங்க வாசிங்க. அதுதான் யோபு வந்து ரிப்பன்டன்ஸ், அதாவது யோபு என்ன பண்ணா, உணர்த்தப்பட்டு மனம் மாறினான். அதில் என்ன பண்ணா மனம் மாற, முதலாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், உற்சாகப்படுத்துகிறவர், ரெண்டாவது உணர்த்துகிற கர்த்தர் இல்லையா. இப்போ நமக்கும் ஆண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாலாம். ஆண்டு நம்ம நிறைய ஒன்னொன்னா கேட்குறேன் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொன்ன வச்சு நம்ம ஏதாவது அவங்களை திருத்தணும் சரி பண்ண சொல்லி போகிறோம். ஒரு முறை சொல்கிறேன், ரெண்டாம் முறை சொல்கிறான், மூணாம் முறை சொன்னான், இந்த நாய்க்கு எவ்வளோ சொன்னான்னு அது உரைக்கவே உரைக்காது. ஐயோ உன்னை பெற்றது நான் வேறு ஏதாவது என்ன பண்ணிக்கலாம் சொல்கிறேன் இல்லையா. நமக்கு கோபம் வருது, ஆனால் நம்முடைய ஆண்டு எப்படிப்பட்டவ, அன்பானவ, நம்ம எப்படியாவது சீர் பண்ண வரைக்கும் நம்ம பண்ணாரு விடவே மாட்டேன். எத்தனை தாமதிக்கிறீங்க யோபு கூட எத்தனை பாருங்க. அந்த 38 அதிகாரத்தில் ஆரம்பித்து 9, 10 38 39 40 41 வரைக்கும் நான் பண்ணுறேன் பேசிக்கினே இருக்க. எதுக்கு 4 அதிகாரம் எதுக்காக பேசினான்னா, யோபு என்ன பண்ணணும், நம்ம உணர செய்யணும். அதில் ரெண்டு காரியம் தான் அவர் பேச, ஒன்று உனக்கு தெரியுமா உன்னால் முடியுமா. அதுக்கு யோபு கடைசியில் நம்ம என்ன சொல்கிறான் பாருங்களேன், அந்த 40 அதிகாரத்தில் 4 வசனம் வாசிக்கணும். இவன் என்ன சொல்ல முதல்ல என்ன சொல்றான், நான் கேள்வி கேட்கறேன் எனக்கு என்ன பாத்துங்க பதில் சொல்லி யார்ட்ட சொல்ல கத்துட்டு கேட்கறான். ஆனா கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இல்லையா. அருமையான தேவச்சு நம்ம ஒருபோதும் நம்ம கத்துல என்ன பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாம் வசனம் வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில். அதுக்கு முன்னாடி அந்த 4 வசனத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் பாருங்க, அந்த 40:4 அப்புறம் 5 வாசிங்களா. இல்லை 4 வசனம், 40:4 நான் வாசிக்கிறேன். இதோ நான் நீசன், நான் உமக்கு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவான்ற, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, என்ன கேட்கறீங்க, தெரியுமா தெரியுமான்னு கேட்கறது. எனக்கு என்னது இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணா, நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னவன், இப்போ என்ன சொல்றான், இதோ நான் நீ சார் நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், என் கையினால் என் என்ன பண்ணுறான், வாய மூடிக்கிற ஏசப்பா சொல்லிட்டு பேசாமல் இருப்பேன்றாரு. ஆனால் இப்போ இவன் என்ன சொல்கிறான், அதை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன புரிஞ்சுட்டான், புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பதில் சொன்னான், அதாவது அந்த அவனை வந்து என்ன பண்ணார், உணர்த்தினார், உணர்த்தி மாறின. அதாவது நான் சொல்றேன், உடைக்கப்பட்ட பாத்திரமாக நாம தேவாஸ்வரத்தை பெற்றுக்கொள்ளா கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணோம், உணர்ந்தவளாய் மாத்திரமல்ல அதுனா அவனை மாற்றம் வரணும். எப்படி மாறினு மட்டும் வாசிங்க, 42:2 வாசிங்களா சீக்கிரம் முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு அவன் என்ன சொல்றான், இப்ப எனக்கு தெரியாது என்னால முடியாது, அதை எப்படி சொல்றான், தேவரீர்
சகலத்தையும் புரியுதா? இப்போ எனக்கு ஒன்னா நீங்க சொல்லாம இயேசுவை பத்தி போ காலையில் ஆண்டவரே உடைக்கப்பட்ட பாத்திரம் நீ என்னான்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும், என்ன இருந்துச்சா என்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா. இப்போ நான் சொல்கிறேன் ஆண்டவரே, நான் இனிமேல் என்ன பண்ண போறது, இதை குறித்தையும் பேச போகிறது இல்லை, இப்படி பேச போகிறது இல்லை. தேவரீர் சொல்லுங்க, என்கிட்ட சேர்ந்து சொல்லுமா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறே. எல்லாம் கரங்களை தட்டி கத்திர மயன்படுத்துவேன். இப்ப அவன் சொல்லி தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, யாருக்கு தெரியும் சொல்லுங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, எனக்கு ஒண்ணும் யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், என்னால ஒண்ணும் முடியாது, யாரால முடியும் நீங்க பாருங்க. அப்ப யோபு உடைக்கப்பட்ட பாத்திரமாகி அவன் கதை திரும்ப உருவாக்குறதுக்கு முதலாவது காரணம், கதை என்ன பண்ணாரு, உற்சாகப்படுத்தி திரும்ப அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைத்தார், எழுந்துரு. அப்ப கத்த இந்த காலவேளையில உங்க எல்லாருக்குள்ளயும் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணி நம்பிக்கைய ஊட்டி இருக்கிற, நம்ம எல்லாரும் உற்சாகப்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம், சோர்ந்து போய் இருக்க போறது இல்ல. நம்முடைய ஆசுவாசம் என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் பிளஸிங். நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ஆசுவாசத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ரெண்டாவது, நம்ம கத்த உணர்வடைய செய்திருக்கிறேன். என்ன உணர்வு என்ன சார், நம்மளால ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் முடியாது இல்லையா, கண்டிப்பாக ஆனால் கத்திரால எல்லாம் செய்து முடிப்பார் கவர் தேவரி. சகலத்தையும் என்ன எப்படி சொல்லுங்க, சகலத்தையும் எப்படி, எல்லாம் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஹலேலூயா. இதை புரிஞ்சுக்கொள்வதுக்கு எத்தனை அதிகாரம் பேசினாரு, நான்கு அதிகாரம் பேசினேன். ஹலேலூயா. முதல் ஆரம்பத்தில் என்ன பண்ணா கேள்விலாம் கேட்டேன், நம்ம கூட என்ன பண்ணோம், இது வரைக்கும் நம்ம புத்திசாலித்தனம்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏசப்பாட என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக சரண்டர் ஆக போகிறோம். எப்படி சரண்டர் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க, எப்படி இப்போ சரண்டர் ஆகும் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணாங்க, ஒரு யுத்தக்கலம் நடக்குது, யுத்தத்தில் ஒரு ஒரு எதிர்நாடு எதிர்நாட்டுக்கலாம் தோற்று போயிட்டாங்க. இப்போ ஜெயிக்கிற நாடு கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க. தோற்று போன அந்த வீரன் என்ன பண்ண, எப்படி சரண்டர் ஆகும், எப்படி சரண்டர் ஆகும், எப்படி வெள்ளக்கொடி காட்டியா, வெள்ளக்கொடிக்கு அந்த நேரத்தில் நம்ம சரண்டர் எங்கே ஓடுது, அதாவது சொல்லுவாங்க வெள்ள சமாதான கொடி சொல்லுவாங்க, அது சமாதானத்துக்கு சரண்டருக்கு இல்லை சமாதானத்துக்கு, அதாவது போர் நடக்குது வேணாம் நம்ம போரை நிறுத்திடலாம், வேணாம் ரெண்டு பேருமே விட்டுட்டு போகலான்றதுக்கு தான் அது வெள்ளக்கொடி. சரண்டருக்கு என்ன அர்த்தம்னா, என்ன பண்ணுவான், தான் கையில் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன், கீழே போட்டு காலில் விடுவானா, என்ன பண்ணுவான், ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாம் எப்படி, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் யாரும் நியாயம் நத்தி. இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் சமத்தை என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரே எல்லாம் யாரு தான் சொல்லுங்க, என்ன நிறைய பேருக்கு சரண்டர் ஆகிற மனசே இல்லையா, பின்னாடிலாம் கை தூக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆ கத்தில் உங்களை ஆஸ்வதிக்குமா இல்லையா சொல்லுங்க. இப்போ நானும் இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலில் இந்த பெஞ்சு மேலே ஏறி நில்லு, கொஞ்ச நேரம் கை கை தூக்கணும் அப்படியா, அப்படி இல்லை, நம்ம யாருக்கு, நீங்களும் யாரும், நீங்களும் நானும் இல்லை, நீங்களும் ஏசப்போம். ஹலோ இல்லையா, ஹலோ இல்லையா. மூணாவது ஒரு காரியம் டைம் வச்சு முடிச்சிடலாம, மூணாவது அவன் அவனை கத்துறவனை அவனுடைய ஒன்று உற்சாகப்படுத்தினார், ரெண்டு உணர்வடை செய்தார், மூணு அவன் என்ன பண்ணாரு உயர்த்தினார். எப்போ உயர்த்தினாரு, எப்படி உயர்த்தினார் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கு ஆ சொல்லுங்க எப்படி உயர்த்தினார், சொல்லுங்க எப்படி உயர்த்தினாரு, தெரியுமா தெரியாதா, எப்படிங்க உயர்த்தினாரு, என்ன எல்லாம் நம்ம கோழி திருந்த மாதிரி முடிக்கிறீங்க சொல்லுங்க, எப்படி எப்படி உயர்த்தினார் நம்முடைய ஆண்டவரே சொல்லுங்க, எப்படி உயர்த்தினாரு, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படிதானே, நான் கூட அப்படிதான் நினைச்சிருந்தேன், ஒரு எப்படி உயர்த்தினார் கொஞ்சம் பாருங்க, நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தி ஒன்பதாம் வசனம், நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் பைபிளை திருப்புங்க, யாரும் பைபிளை மூடி வைக்க வேணாம், கடைசியாக நம்ம முடிக்கலாம். நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தி ஒன்பதாம் வசனத்தில் சத்தமாக வசி போகலாம். ஆதலால் ஏழு காளைகளையும்
இப்ப நல்லா கவனிங்க, யோபுக்கெல்லாம் தெரியும். யோபு பார்க்க யார் வந்தது கடைசியா? நண்பர் வந்தாங்க. நண்பர் வந்து என்ன பண்ணா, கச்சா மூச்சா என்ன பண்ண, 37 அதிகாரம் வரைக்கும் என்ன பண்றாங்க, மாத்தி 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 பேசுறாங்க. இப்ப கத்த சொல்றாரு, எங்க யோபு போல நீங்க என்ன பண்ணல, நிதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்க யாரு? அவங்க நண்பர்ல பார்த்து சொல்றாரு, அவங்க மூணு பேர் சொல்றாரு, நீங்க 7 காளைகளையும் 7 ஆட்டக்கடாக்களையும் எடுத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு யார்கிட்ட? என் தாசனாகிய இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இந்த மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு என்ன பண்றாங்க, எதை கொண்டு வராங்க, 7 என்ன பாசி 7 எடுத்துட்டு யார்ட்ட வராங்க, யோபு கிட்ட வராங்க. நல்லா கொஞ்சம் நீங்க இதை நல்ல கவனமா வாசிக்கிறது, அதாவது எப்படின்னா, நம்ம நிறைய விஷயம் நம்ம சாதாரணமா வாசிக்கும் போது நம்ம புரியாதெல்லாம் கத்துடி ஆக நம்மளோட கண்களை திறந்து கொடுப்பாரு. இப்போ இவங்க மூணு பேரும் ஆடு ஆடு நட்டு வந்து எங்க வந்தாங்க, இந்த மூணு பேரும் முதல்ல எதுக்கு வந்தாங்க, ஆறுதல் சொல்ல வந்தாங்க. இப்போ என்ன இருக்கிறாங்க, பலிபீடத்தை கொண்டு வந்துருக்காங்க. இந்த பலியை யார் செய்ய போறான், பலிபீடத்துல யோபு செய்ய போற. இப்போ யோபு என்னவா மாறாரு, ஆசாரியனாக மாறுகிறார். இப்போ நல்ல கவனிங்க, ஆசாரியன மாறாருன்னா நல்லா இங்கே தான் நீங்கள் இங்கே தான் கத்தருடைய பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னா, இப்போ இவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, வாசிங் ஸ்டால் அடுத்த வருஷம் வாசி நம்ம விலைக்கு சொல்கிறேன் அந்த உங்களுக்காக என்ன பண்ணுவான், வேண்டுதல் செய்வான். இப்போ நல்ல ஒரு சின்ன கேள்வி கேட்போம், யோபுக்கு யோபு எப்படி இருக்கிற ஆள் பார்த்தா எப்படி இருக்கிறான், நம்ம யோபு கடைசியாக அவனுடைய சரீரத்தை பார்த்தோம் இல்லையா, அவனுடைய அவனுக்கு வந்த உடைப்பு என்னெல்லாம், முதலாவது பொருளாதாரம், பிள்ளைங்க, மனைவியால, நாலாவது நண்பர்கள், ஐந்தாவது என்னது சுத்திக்கிறது எல்லாம் நிறைய இல்லையா, வேலைக்காரங்க கூட பேச்ச கேட்கல, ஆறாவது என்னது அவனுடைய சரீரம். சரீரம் எப்படி இருந்துச்சு, அவன் சொன்ன எலும்பு தோலும் ஓட்டின்னு இருக்குது, என் பல்லு முறுது கொஞ்சோண்டு. சரி, இப்போ யோபு என்ன பண்ணுறான், ஆசாரியத்துவம் ஆகிட்டான். யோபு என்ன ஆகிட்டான், இந்த யோபு அழகாக இருந்திருப்பானா அசீமா இருந்திருப்பானா, ஆ நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க யோபு, யோபு தான் பலியிட போறான். மூணு பேர் 7 ஆட்டு கொண்டுட்டாங்க. யோபு பலி, யோபு எப்படி இருந்திருப்பான், அசிங்கமா அசிங்கமா இருந்திருப்பானா, அழகா இருந்திருப்பானா? யோபுக்கு இன்னும் அவன் யோபு உடைந்த பாத்திரம், யோபு என்ன பண்ணல, உங்களுக்கு புரியுதா, அவன் இன்னும் அப்படிதான் வாசி, உங்களுக்கு புரியும் அந்த வசந்த தெளிவா வாசிங்க. யோபு உங்களுக்காக என்ன பண்ணுவான், வேண்டுதல் செய்வான். நான் யார் முகத்தை பார்த்து, எந்த மூஞ்ச பார்த்து, அந்த பார்க்கவே சகிக்காத அந்த மூஞ்ச பார்த்து, உங்களை உங்கள் புத்தினத்துக்கு நடத்தாது இருப்பேன். ஆ பாஸ், ஆ நிதானமா பேசல. ஆ நல்லா கவனிங்க, இப்போ நல்லா இங்க ஒரு விஷயம் இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப யோப கத்தர் எங்க உயர்த்தினாரு, நம்ம சொல்றோம் 2 மடங்கா ஆசிர்வதி, அது அல்ல. அதுக்கு முன்னாடி அது வந்து அவன் உடம்புல நல்லாயி, அவன் முன்னாடி அவனை கிட்ட சேர்த்து அவங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்து எல்லாம் காசு பணம்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் முதல் போட்டு முதலீடு போட்டு அவன் 2 மடங்கா நிறைய பிள்ளைங்க, அது நிறைய ஆடு ஓட்டங்க அதெல்லாம் அதுக்கு அப்புறம். ஆனா எந்த நண்பர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்தாங்களோ அந்த நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்லத்தக்கதாக கத்தரை யார வச்சாரு, அவர்களுடைய அவருடைய கண்ணீரை துடைக்க கத்தரை யார வச்சாரு, எப்படிப்பட்ட யோப, உடைக்கப்பட்ட யோப. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, யோபு நான் சொன்னேன் உங்களுக்கு, யோபுக்கு வந்து எந்த நான் சொன்ன அந்த எந்த வார்த்தை அவனுக்கு உண்மையில பெரிய அவனுக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்த கத்தரை என்ன பாருங்க, இப்போ இவன் என்ன பண்ணுவன், தரையில உட்கார்ந்து இருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான், கத்த சொன்னா என்ன பண்ணிட்டான், எழுந்துட்டான். இப்ப அவங்க என்ன பண்ண, கத்த அவனை உணர்த்தினாரு. உணர்த்தினா சொன்னான், சர்ப பல்ல என்ன பண்ண, அவ உமால அது அந்த வசனம் ஒரு முறை வசனமா, அந்த சகலத்தையும் செய்ய வளவன் சொல்லிட்டான். இப்ப கத்த என்ன பண்ற, அவன் அவன் நண்பர்கிட்ட சொல்ல, நீங்க எல்லாம் எங்க போங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப உடைக்கப்பட்டு ஒன்றுக்குமே வேலைக்காவது இருக்கிறீங்க. இப்போ கத்த சொல்றாரு, நான் உங்களை ஆஸ்வதிக்கணும்னா நீங்கள் எங்கே போனா,
ஆட்ட பொண்ணு சொல்றாரு, யோபு கிட்ட பொண்ணுடா, நீங்க உடைக்கப்பட்டு ரொம்ப மோசமா இருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நானே வேலைக்கு ஆகல, எனக்கு கஷ்டம் நினைக்கிறீங்க, எனக்கு கண்ணீர், நான் கை வச்சது எதுவுமே என்ன பண்ணல, விளங்கல. இன்னும் யோபுக்கு, யோபு எந்த ஸ்டைல் தான் இருக்கிறான், யோபுக்கு இன்னும் மரியாதை வரல, யோபுக்கு பணம் காசு வரல, உள்ள குட்டி வரல, பொண்டாட்டி சேர்த்துக்கல, அந்த கண்டிஷன்லாம் இருக்கிறான். யோபு மூஞ்சினா இல்லை, சரியில்லை, வியாதியோடு கூட தான். ஆனா கத்தை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் ஆட்டு போங்க யோபு கிட்ட, நீங்க ஆஸ்வாதம் பெற்று ஆட்ட போங்க யோபு கிட்ட போங்க. இப்படி அந்த வார்த்தை காதல விழுந்தோடனே அவனுக்கு என்ன இருந்திருக்கும், கத்தர் எங்க உயர்த்தினார்னா, நம்முடைய உடைக்கப்பட்ட அந்த கண்டிஷன்ல கத்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாமதிக்கிறீங்க? நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நீங்க நம்ம எப்படின்னா, நம்மளை உடைஞ்சிச்சு. நான் அடிக்க சொல்ற ஒரு விஷயம், பாஸ்டர் என் கஷ்டமே எனக்கு என்ன பண்ணல தீரல, நான் போய் எப்படி இயேசு நல்லவர்னு சொல்றது, நான் போய் இயேசுவை பத்தி எப்படி சொல்றது, முடியுமா? கர்த்தர் சொல்றது முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்ப கர்த்தர் யோபு எப்ப உயர்த்தினாரு, அவன் உடைக்கப்பட்ட சூழலிலே. அவன் பாரு, அவன் நண்பர் அப்ப பாருங்க, இப்ப அவங்க நண்பர்ல எப்படி வந்து நின்றுப்பாங்க, இப்படி வந்து யார்கிட்ட கை கட்டி நிக்கிறாங்க. யோபு எப்படிதான் இருக்கிறாரு, அந்த சப்பியும் போன மூஞ்சி, காஞ்சி போன மூஞ்சி, எலும்பு தோல்மா தான் பண்ணாரு யோபு இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் நான் சொல்றேன், நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களை உயர்த்த கர்த்தரால முடியும். அதுக்காக நீங்க இருக்கிற வண்ணமாக இருப்பீங்கன்னு அர்த்தம் இல்ல, கர்த்தர் சீக்கிரத்துல எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சாட்சியாக வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா, கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணோம், சோர்ந்து போகாம உற்சாகமா ஓடணும். கர்த்தர் நம்மளை உணர்த்துற கருத்துல என்ன பண்ணோம், ரிப்பன்டன்ஸ், நம்மள என்ன பண்ணோம், ஒரு மாற்றம் வரணும். மூணாவது, நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணோம், செயல்பட இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா, இப்போ யோபு என்ன சொல்லலாம், ஆண்ட முதல் என்ன கவனிங்க ஆண்ட, எனக்கு நான் போய் இப்போ போய் போய் பள்ளிடுதான் என்ன முடியுமா, பள்ளிடுதான் என்ன பண்ணோம், ஒரு பெரிய கத்தி தூக்கணும், ஆடு தலை என்ன பண்ணோம், ஒரே வேட்டா. அவன் என்ன சொல்லுவான், நான் கறி துண்ண ரொம்ப நாள் ஆகுது ஏசுப்பா, நான் எனக்கு கை காலம் என்ன ஆகுது தடதுன்னு. நம்ம அப்படிதான் நிறைய சொல்கிறோம்ல, எனக்கே கை காலம் என்ன ஆகுது உதறது, எனக்கே சிக்கலாக்குது, எனக்கே பிரச்சனை, நான் எப்படி போய் என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஊழியம் செய்கிறது இல்லையா. இல்லை யாருமே தேவச்சு, நம்ம நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், கர்த்தருக்காக செயல்பட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை மாதிரி நீங்கள் கத்தனை எல்லாம் கண்களை மூட எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் யோபு எப்போ உயர்த்தினாருன்னா, அவனுடைய நண்பர்கள் மாத்தில, நீங்கள் எல்லாம் போய் முன்னே சொல்லுங்கள், யோபு உள்ளத்தில் எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கோம், எனக்கு ஆறுதல் சொல்ல வந்து என்னையே குறை சொன்ன என்னை குற்றம் சாட்டின என் நண்பர்கள் இன்னைக்கு என்னை தேடி வரத்தக்கதாக்கத்தை கிருபை செய்திருக்கிறான். சகோதரே சகோதரிய, நம்முடைய தேவன் அதிசயமானவர், நிச்சயம் உங்களை வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களாம் மாறப்போகும். எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பணம் காசு மாத்திரமல்ல, உலக ஆசுவாதம் மாத்திரமல்ல, உங்களை குற்றம் சாட்டினவர்களும் கூட உங்களிடத்துல வந்து எனக்காக ஜம் பண்ணுங்க போதா சிஸ்டர், எனக்காக ஜம் பண்ணுங்க சொல்லலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்பா ஏசப்பா நானே இன்னும் என் கஷ்டமே எனக்கு தெரியலையே, இது எப்படிப்பா நடக்கும், நான் எப்படி ஜம் பண்ணுங்க. யோபு தன்னுடைய வியாதியின் மத்தியில், தன்னுடைய உடைக்கப்பட்ட சூழலில் கத்தருக்காக எழுப்பினான், கத்தருக்காக ஜீவித்தான், கத்தருக்காக நின்றான். நம்ம எல்லாம் வேலை, எத்தனை பேர் இந்த கால வேலையில் உடைக்கப்பட்ட என்னோடு கூட கர்த்தர் பேசினான்னு சொல்ல மாத்திர கரங்களை ஊற்றி காட்டுங்க. கர்த்தர் என்னோட பேசினான், நான் உடைந்து போய் வந்தேன் இன்னைக்கு காலையில் ஆலயத்துக்கு, கர்த்தர் என்னோட பேசினான், நான் சில விஷயங்கள் நான் அப்படியே சோர்ந்து போய் வந்தேன், கர்த்தர் என்னோட பேசினான், மகனே மகளே நீ தொடர்ந்து உச்சமாக எழுந்து ஓடு, நீ இந்த வெளில சோர்ந்து போய் அமர்ந்திருக்காங்க, கர்த்தர் உன்னோட தான் பேசியிருக்கிறான், கர்த்தர் உன்னோட உணர்த்தி இருக்கிறான் சொல்லுவான். அவர் சொன்னார், உன்னால உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியுமா, முடியுமா முடியுமா முடியுமா. கடைசியில் உணர்ந்து கொண்டான், ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரே எல்லாம் சர்வ வளவுடைய உணர்வுதான்னு சொன்னான். நீ நம்ம கூட சொல்லுவோம்மா, ஆண்டவரே என்னை அறியாமலாம் எனக்கு மன்னிங்க, ஐ எம் நத்திங்லாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் முடியாது, என் தேவன் தான் எல்லாவற்றையும் செய்யணும். உடைக்கப்பட்ட என்ன, இழந்து போன என்ன, இந்த வாழ்க்கையில ஆசிரியருங்க, நீங்கள் யோகா வந்து அந்த உடைக்கப்பட்ட சூழலை உன் கத்திற்காக எழுப்பினது போல, கத்திற்காக பிரகாசித்தது போல,
நானும் கூட எனக்கு கத்தர் சொல்ற காரியங்களை இந்த உடைக்கப்பட்ட வேலையில கத்தருக்காக செயல்பட போறேன். கத்தருக்காக செய்யப்ப எத்தனை சந்தோஷம் யோபுகள பாருங்க. அவனுக்கு அந்த செய்தி அவனுக்கு சொல்லப்படவில்லை, அவன் நண்பனுக்கு சொல்லப்படுது. நீங்க போங்க, யூ கோ டு யோபு, யோபு கிட்ட போங்க. அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பெரிய உயர்வை பாருங்க. அவன் அப்படியாக கத்தரனை உயர்த்தப்பட்டான். ஒரு ஆசாரியனாக அவளுக்காக பலியிடுகிறவனாக அவளுக்காக பரிந்து பேசினான் கத்தரனை மாட்டினான். சகோதரனே சகோதரிய, இந்த நாளில நீ அந்த பாத்திரத்தை கையில் எடு. கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்படா. எனக்கு இப்ப நீ சொல்ற ஒரு விஷயம், நான் போய் எப்படி சொல்றது, நான் போய் எப்படி சொல்றது, என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்களே. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன கண்டன்னு சொல்லி என்ன சொல்றாங்களே சொல்லி நினைவில் நீ சொல்ல சோர்ந்து போயிருக்கிற. கத்தர் சொல்றா, நீ இந்த வேலை எனக்காக செயல்படு மகனே, எனக்காக செயல்படு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். நான் உன்னோட எல்லாம் உன்னை உடைக்கப்பட்ட உன்னை நான் உருவாக்கும்படியாக இந்த வேலை உன்னோட பேசிக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் கண்ணில் ஊக்கி பார்க்கலாம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தொங்கீது சுமந்திடும் என்னேசையா. எல்லாரும் சேர்ந்து தேற்றி, தந்தை போல ஆற்றி, தொங்கீது சுமந்திடும் என்னேசையா. ரெண்டு கரங்களை ஊற்றி சொல்லுவோம். நீங்க போதுப்பா அந்த சர்வ வல்லவர்கள் சகலத்தை செய்தார்கள். மலை போல, மலை போல துன்பம் என்னை சொல்லும் போது அதை பணி போல செய்தவர். எல்லாரும் வாய திறந்து போது அதை பணி போல செய்பவர். கண்மணி போல காப்பவர், உள்ளங்கையில் பொறுத்தனை நினைப்பவரே. சொல்லுங்க, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் ஒரு விஷயம் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாமா?
கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடு என் இயேசையா. எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து எங்களை பிதாவே பேசுறவங்கள தப்பந்த காலவில்ல உடைய வார்த்தலை கொண்டு எங்களை ஆட்டி தேட்டதுக்காக நமக்கு சோத்திரம். உடைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இந்த கலவையில் ஊற்றுங்கப்பா. யோபு உடைக்கப்பட்ட போது அவனை உற்சாகப்பட்டுனீங்க, உணர்வடைய செய்தீங்க, அவனை உயர்த்தினீங்க. அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கலவையில் உற்சாகப்படுத்தி உணர்வடைய செய்து உயர்த்துகிறதாக காய் சோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் வருங்காலங்களில் ரட்டத்தினா சொல்லி தந்து மயப்படுகிறாங்க, சாட்சியாக வைத்து மயப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த ஆண்டோடும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். பிரைஸ்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு சாரி கேட்டுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.